This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசி 2018 டிசம்பர். சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் அப்படின்னா மெயினாக சூரியன். ஒரு மாதந்தோறும் நகரக்கூடிய கோள் தான் இந்த சூரியன். இந்த சூரியன் விருச்சிகம்ல 15th of December வரையில், 16th of December அது வந்து தனுஷ் ராசியில். அப்போ தனுர் விருச்சிகம் இந்த ரெண்டு ராசிகள் சிம்மத்துக்கு எந்தெந்த வீடுகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 4th house, அதுக்கு பின்னாடி 5th house. நான்காம் இடத்துல சூரியன் இருந்தால், இந்த நான்காம் இடங்கிறது எஜுகேஷன், மதர் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பையிங் ஆர் அது ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஃபேவரான மந்த் இந்த டிசம்பர். சூரியன் குருவோடு சேர்ந்தால் ராஜயோகம். எப்படி இது ராஜயோகம்? சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி, குரு அந்த சிம்மம்லேருந்து ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய தனுசுக்கு அதிபன். இந்த ராசிநாதன் அதாவது ஒன்றாம் இடத்துக்கு அதிபனும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபனும் ஒன்றாக சேர்ந்தால் தட் இஸ் கால் ராஜயோகா, 1 and 5 conjunction. இந்த ராஜயோகம் என்ன செயல்படுத்தும்? ஒரு அதிகார பதவிக்காக யாராவது காத்திருந்தீங்கன்னா அதிகார பதவி தேடி வரும். அரசியல், அரசாங்கம், அதிகாரம் இந்த மூணுமே இந்த மாதம் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு பலன் உண்டு. சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு புதன் கூடவே சூரியனோடு இருப்பார். இந்த புதன் 7ஆம் தேதி டிசம்பர் அப்போ வக்ர நிவர்த்தி டைரக்ட் ஆகிடுவார், ரெட்ரோகிரேஷன்லேருந்து டைரக்ட் ஆவார். அப்போ புதன் சூரியனோட இணையும் பொழுது கல்வி யோகம், வித்யா யோகம் உண்டு செய்வார். இந்த யோகம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக, எந்த ஏஜில் இருந்தாலுமே படிக்கணும்னு நினச்சா அவங்கள ஸ்டூடெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேவரான ஒரு டிசிஷன் மேக்கிங் மந்த் அப்படின்ற டிசம்பரை எடுத்துக்கலாம். எப்படி ஒரு டிசிஷன் மேக்கிங் மந்த்னா, அவங்க நினைக்கிற விஷயத்த அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சரியான முடிவு, சரியான தேர்வு, சரியான இடம், சரியான த்ரூ, இதெல்லாம் வந்து இந்த டிசம்பரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது சிம்மத்துக்குண்டான ஒரு மெயினான பலன். குரு நான்காம் இடத்துல இருக்கிறதால சில பேருக்கு வெஹிக்கிள்ஸ் வாங்கலான்ற ஒரு ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு வண்டி வாங்கலாமா, நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இல்லையே, பழசாக இருக்கே அப்படின்னா அதுக்கு ஃபேவரான ஒரு மந்த் இந்த டிசம்பர் மந்த். அடுத்தது வீடு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, இந்த ஒரே ஃபேஸிங்கில் இருக்கும், இந்த சவுத் ஃபேஸிங் வீடுலேயே இருக்கும், நமக்கு நெகட்டிவாக இருக்குது, நம்ம ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங், ஏன்னா சிம்மம் அப்படின்னா சூரியன் கிழக்கில் உதயமாகிறதுனால ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு வந்து சிம்மத்துக்கு எப்பவுமே பொதுவாக பொருந்தக்கூடியது. சரி, ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலான்னு பிளான் உள்ள இருந்ததுன்னா அந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு இந்த கோள்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முக்கியமாக அந்த விருச்சிகம் அப்படிங்கிற வீட்டுக்கு அதிபன் செவ்வாய், அந்த செவ்வாய் கும்பத்திலிருந்து நேராக அந்த சிம்மத்தை பார்வையிடுறதுனால பூமிகாரகன் பார்வை ராசியில் பட்டால், அந்த ராசிநாதன் பூமிகாரகரோட வீட்டில் அமர்ந்தால் அந்த ஜாதகர்களுக்கு பூமி யோகம், இடம் மாற்றம் சாதகமாக முடியும். இதெல்லாம் ஒரு ஃபேவர். அடுத்து குறிப்பாக நான் சொல்கிறது மாதிரி அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு அதிகார பதவி தேடி வர்றதுலையும் அல்லது அதுக்குள்ள முயற்சியில் உள்ளவங்களுக்கு வெற்றியும், அரசாங்க சம்மந்தோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அதில் உங்கள் தசாபுத்தியம் வலுவாக இருந்தால் த்ரூ ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. சனி இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் கேது. சரி, இந்த சுக்கரன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சிற்றின்பஸ்தானம், சகாயஸ்தானம், சகோதரஸ்தானம், சகோதரஸ்தானம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடம் தான் வந்து 3ஆம் இடம். இந்த இடத்துல சுக்கரன் ஆட்சியோடு இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட் யாருன்னா சுக்கரன். இந்த சுக்கரன் 3ஆம் இடத்துல ஆட்சியோடு இருக்கிறதுனால இந்த மாதம் வேலை செய்கிற ஒரு அமைப்பு கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட, ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு சின்ன ட்ராவலோடு போய் முடியுங்கிறது உறுதி. இன்னொன்று, இந்த சுக்கரன் ஆட்சியாக எப்போ பலம் அடைகிறாரோ, அதுவும் 3ஆம் இடத்தை அடைஞ்சார்னா உங்களுடைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகளுக்கு ஒரு நல்ல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும், இல்லை அந்த சுப காரியத்தில் பங்கு பெறத்துக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். மேரேஜ், இல்லை ஒரு வளைகாப்பு, இல்லை அவங்களுடைய வீடு கிரகப்பிரவேசம், இல்லை அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு மோரார்லெஸ் எல்லா பிளானட்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. 23rd of December இந்த செவ்வாய் இடம் நகரும், 8th house. 8ஆம் இடத்தில் செவ்வாய் நகர்ந்தால் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுக்கணும் நீங்கள்.
ஏன் அப்படின்னா சிம்மத்துக்கு நான்காம். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. அடுத்த அதிபன் அதே நேரத்தில் 9th house lord 9th அடுத்த அதிபன் செவ்வாய் தான். அப்பா ஸ்தானம் அம்மா ஸ்தானம் ரெண்டுத்துக்குமே இந்த செவ்வாய் தான் முக்கியமான ஒரு பிளானட். இதில் குறிப்பாக 16th December சூரியன் சனியோட இணைய போகுது. தனுசு ராசியில் சூரியனும் சனியும் இணையும் காலம். அதே நேரத்தில் செவ்வாய் 23rd மீனத்தில் போகும்பொழுது சிம்மத்துக்கு செவ்வாய் 8th இடம், மருத்துவ காரகன் செவ்வாய் 8th இடத்தில் இருந்தால், பித்ருகாரகன் மாத்ருகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் 8th இடத்தில் இருந்தால் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம், ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட், ஒரு மருத்துவ செலவு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுக்கிறது அவசியம். அடுத்தது மேரேஜை பற்றி ஏதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 7th செவ்வாய், அடுத்து 8th செவ்வாய், சுக்கரன் 3rd இடத்துல மறைவு, சனி 5th இடத்துல, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சின்ன தடை, ஒரு சின்ன டிலே, ஆர் போஸ்ட்பாண்ட் யுவர் ஐடியாஸ் அந்த மாதிரி வரலாம். ஸோ டிசம்பரில் ஒரு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் ஆர் ஒரு மேரேஜ் அலைன்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் வச்சுக்காதீங்க. தேடுதல் செய்யலாம், ஆனால் வந்து உறுதி செய்கிறது இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. ராகு ஏதாவது வகையில் நல்லது செய்யுமா? கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு பிரயாணத்தில் வெற்றி, உங்களுடைய பிரயாணத்தில் வந்து ஒரு யோகம், இதெல்லாம் உண்டு செய்கிறது ராகுவுடைய வேலை. ஏன்னா அதை குருவும் பார்வையிடுறார். அப்போது சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு மெயினாக நம்ம பார்க்குற பல இந்த 4th ஸ்ட்ரென்த், இடம் மாற்றம், வீடு வாகன வசதிகள், அதிகார பதவிகள், அரசாங்க பதவிகள், பெயர் புகழ், கீர்த்தி, வளர்ச்சி, கல்வி திட்டங்கள், எதிர்காலத்துக்குள்ளான திட்டங்கள், அக்கறையாக இருக்கும் பொழுது குடும்பத்துடைய ஒரு அமைப்பு, குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான தன்மை, இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 3rd இடத்துல இருக்கிற சுக்கிரனும் 7th இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் ஸ்மூத்தான ஒரு லைஃபாக இந்த டிசம்பர் மந்தை நீங்கள் வென்று வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு புது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசாநாதன், அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம் அவயோகம், அதில் உள்ள பிளானட்ரி பொசிஷன், அதில் இந்த ராசி பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதகத்துடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெட்லைன்ஸ் டிவி இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜாவாயிட முடியுமா? ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு பேர் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4ஆம் இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1ஆம் இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1ஆம் வீடு, 5ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள், எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்போல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த 1st 1வது வீடு. இதுதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா காரகன் எல்லா ஜாதகத்தையும் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் அவனை ரிசீவ் பண்ண முடியும், எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண முடியும். ஒரு யோகா இருக்குது, அந்த யோகம் இருந்தும் கூட ஒருத்தனால செயல்பட முடியலன்னா அவனுக்கு அதை ரிசீவ் பண்ணுற தகுதி வந்து அந்த லக்னத்தில் இல்லைன்னு, அந்த லக்ன பலம் வேணும். லக்ன பலம் தான் உயிர் பலம், ஆத்மா பலம், ஸ்ட்ரென்த். ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒரு மனிதனுடைய புரிதல்.